ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரித்து விலாக்ஸ். இந்த விலாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கோகுல அஷ்டமி. அம்பிக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு ஆளும் வந்து வரப்போறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதை வேஷம். ராதை வேஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தாரு, கிருஷ்ணருக்கு துணையா இந்த வருஷம் வந்து ராதை ஒரு ஆள் வந்திருக்கு. அந்த ராதை பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ மேக்கப் உள்ள போயிட்டு இருக்கு ராதைக்கு. கிருஷ்ணருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. குட்டி கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு, மதியத்துக்கு மேலே வீடியோ எடுக்கலான்னு. சரி கிருஷ்ணர் தூங்கட்டும். ஏ குட்டிக்கு தேவதை, நீ கிருஷ்ணர் வேஷம் போட போகிறான், நீ அதுக்கு அடுத்த வருஷம் போடலாம், அடுத்த வருஷம் அப்போ தானே பாப்பா எந்த நிற்கியா. நின்று நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவதைக்கு போட்டுறது தான் ராதை வேஷம். சிரிக்குது பாரு. ஏ குட்டி ராத தேவதை, நீ கிருஷ்ண ஜெயந்தி தேவதை. குட்டியம்மா மகிழினி மகிழினி. ஐயோ கோமம் முறைக்கிறான். வந்து கோகுல அஷ்டமி, ஸோ வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம குட்டி கிருஷ்ணர்னு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம குட்டி ராதை பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ இந்த வருஷம் வந்து மேக்கப்லாம் போட்டு அந்த வேஷம்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம போன வருஷமே நம்ம சேனல்ல வந்து குட்டி கிருஷ்ணருக்கு வந்து வேஷம்லாம் போட்டு இதெல்லாம் போட்டிருப்பேன். இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து நான் போட்டிருக்கீங்க வந்து மேக்கப் போட்டது அந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து மெயினா வந்து நம்மளோட கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ், அதாவது வந்து பாயாசம் ஒன்று செஞ்சுட்டு அது கூட வந்து கிருஷ்ணருக்கு மேக்கப் போட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் கூட நம்ம வீடியோல வந்து இன்னைக்கு புதுசா வந்து ஒரு குட்டி ராதையும் ஒருத்தவங்க வர போறாங்க. அந்த ராதைக்கு எப்படி வேஷம் போட்டு எப்படி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவல் பாயாசம் தான் செய்ய போறேன். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். அவல் பாயாசத்துக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 50 கிராம் நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம், முந்திரி திராட்சை, அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய், நம்ம நெய், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு அவல் பாயாசம் செஞ்சிடலாம். பால் வந்து காய வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன், 1/4 லிட்டர் பாலை. இது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம நார்மலாக ஒரு பாயாசம் செய்யணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நல்லா மூணையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது அவளையும் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவள் வந்து கொஞ்சம் லைட்டாக சவந்து வர மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம காய வச்சு ஆற வச்சுருக்கோம்ல அந்த பாலுக்கு, நான் வந்து இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சமாக அளவுக்கு தான் பாயாசம் வரும். எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து பாயாசம் யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். இது கூட வந்து உங்களுக்கு தேவைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவள் வந்து வெந்துகிட்டு இருந்த கேப்பில் வந்து நான் வெள்ளத்தை வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து காய வச்சு எடுத்ததில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் விட்டுறணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். நான் இதான் அவல் பாயாசம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தோட்டத்துக்கு போயிட்டு கொய்யா பழமும் ரோஸும் கொண்டு வந்துருந்தாங்க. கரெக்டாக சொல்லு பாப்பா. அப்போ நீ ஓடு ஓடு பாப்பா, உங்க அப்பா உனக்கு தான் ரோஸ் கொடுத்துருக்கு. சிரிக்குது ஐயா, அழகி அழகிக்கு மேக்கப் பண்ணலாமான்னு. யா நீ நல்லா மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்ட, நான் அழகிக்கு மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டேன். ராதை வர கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, இப்போ ராதைக்கு கண்ணனுக்காக தான் ராதை வெயிட் பண்ணனும். கண்ணிப்பி மவுண்ட் ஆக மாட்டோம் என்னென்ன எப்படி போடுவ? மீஸ் எங்க போடுவாங்க? உங்க அம்மா வந்துச்சு.
என்ன போடுற மீச போடுறியா? மீச போடுறானாமா? உடம்புக்கு ஏதாவது வெள்ளையாக்குறதுக்கு ஏதாவது போட்டு அது வந்து இயற்கையான கலர்ப்பா. நேரம் முதல்ல என்ன அடிக்குது? நாத்து அடிக்குதா? ஆடா பாவி. அடுத்து என்ன தெரியுமா? ரோஸ் பவுடர் போட போறோம். என்னடா கிருஷ்ணருக்கு ரோஸ் பவுடர் எல்லாம் போடணும் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையா தெரியணும்ல கிருஷ்ணரு. இது கருப்பு கிருஷ்ணர், ப்ளூ கிருஷ்ணர் இருக்காருல்ல அந்த மாதிரி. இது ஒரு கருப்பு கிருஷ்ணர். ஏன் சாமி அவன் மீச போட? நீ கையெடுத்து நீ முன்ன மூஞ்சி நேரம் எப்படி அவன் மீச போடுறியா? மீச போடணுமா? மீ கிருஷ்ணர் வந்து மீச வச்சுக்க மாட்டாரு. அவர் ஹிந்திக்கார கிருஷ்ணர். கலர் எங்க போடுற? பாத்தியா எங்க கலர்? யாரு உனக்கு பழக்கிட்டா? கழுப்பு தானே. கண்ண காட்டு. இந்த இங்கிவா போடவே கூடாது. கிருஷ்ணர் போடுவாரு. சூசு பேசாம இரு, பேசாம இரு. ஆட்டாமரு ஆட்டாமரு ஆட்டாமரு. ரித்துவினே பூசாமி அப்ப இவனுக்கு போட்டே விட தானா இந்த அந்த பிள்ளைய. சே அவனுக்கு லிஃப்டிக்கு கொடு, இது கொடுக்காத. சரி சூப்பரா இருக்குடா. மாமா பார்த்து வெக்கப்படுதுல அந்த ஐயோ வாயில வைக்க கூடாதா? வாயில வைக்க கூடாது, நேரா உட்காந்துக்கா. ஏய் இந்த புள்ள வருது வருது. உனக்கு மேக்கப் இருக்கா? அம்மா அதே போறவா? கொஞ்சம் இருக்கு. வாங்க வாங்க வெளியே வாங்க. ஏ கலட்ட கூடாது. டேய் கிரீடா எங்க? தலையில தலையில வைக்கிறதுங்க. இருட்டாயிருச்சாம்பா. அம்மா லேட் பண்ணிருச்சுப்பா. ஆ காரில் சூப்பரா இருக்கு சாமி. ரித்வினே இங்கிட்டு இங்கிட்டு திருப்பி வச்சுக்குது. ஏ இப்படி திருப்பிடா, இந்த பக்கம் திருப்பிக்க. இதை இதை திருப்பு. ஆ ஊது. ஆ பாப்பா இங்கிட்டு வா.
இந்த ராதை பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு. தம்பிக்கும் இந்த பாப்பாவுக்கும் 1 week டிஃப்ரெண்ட் தான். மொத வார வெள்ளிக்கிழமை இந்த பாப்பா பிறந்துச்சு, அடுத்த January 17 வந்து தம்பி பிறந்தான். ஏ கவிதை அழகா இருக்கு போ. சூப்பர் சூப்பர் தங்கச்சி. இந்த பாப்பா பேர் வந்து மகிஸ்ரீ. கிருஷ்ணர் பாரு சூப்பரா சிக்குது. சரி போய் பாயாசம் இது சாப்பிடலாமா? என்னது என்னமா செஞ்சியா மீனா? என்னது சுத்தி போட்டுருங்க. பரவாயில்ல, இது அழகா தான் இருக்கு. கவிஸ்ரீ இங்கே இருந்துக்கோ. வரேன். பாயாசம் செஞ்சதை வந்து இவங்க மகிஸ்ரீ கவிஸ்ரீக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்ப அவங்களும் அங்கிருந்து கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு லாஸ்டா வந்து கிருஷ்ணர் மாதிரி மேக்கப் போட்டு விட்டாச்சு. மாட்டையாடா இருக்க நீங்க. இவனை பாரு, இவனை பாரு எப்படி இருக்கேன். பாயாசம் வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சு, பால்லாம் இஞ்சிருச்சு. அவங்க கவிஸ்ரீ இவங்களுக்குலாம் குடுக்கையில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இலகன மாதிரி இருந்துச்சு. திரும்பி நாங்கள் சாப்பிடையில வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சு. காதை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படி இருந்துச்சு? கடைசியில வந்து குட்டி கிருஷ்ணரா மாறிட்டான். நல்லா இருக்கா? அது இஞ்சிருச்சு, நான் டேஸ்ட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் மழை வர மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிருச்சு. சரி, எப்படியோ கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்மளோட குட்டி கிருஷ்ணர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் 3 கிருஷ்ணர் ஆயிட்டாங்க, ஒரே ஒரு ராதை தான். நம்ம மகிழ் இன்னைக்கு இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் ராதை வேஷம் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த அலங்கோலம் பண்ணி வச்சுட்டான். அவனா எடுத்து மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியெல்லாம் இழுக்கிட்டான். எப்படியோ வந்து
ஃபைனல் டச்சா எடுத்தாச்சு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் சொல்லிடு. எப்படி இருக்கேன் பாரு, தேவதமா இருக்கான்.